சீதாராம். அடுத்த நாள் காலம்புற ராமரும் லக்ஷ்மரும் விஸ்வாமித்திரரோட ஜனகரோட சபைக்கு வந்தாலாம். அப்போ விஸ்வாமித்திரர் சொன்னாலாம், ஜனகா நீங்கள் வந்து உங்களோட அந்த சிவதனுஷை வந்து ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் காட்டுங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். அப்போ உடனே ஜனகர் சொன்னாலாம், அந்த போ எடுத்துன்னு வந்து காட்டுறதுக்கு முன்னாடி அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு தெரிஞ்சால் அது இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டோம். நான் அந்த கதையை சொல்கிறேன், ஒரு 2 மினிட்ஸ் கேளுங்கோ அப்படின்னு சொன்னாலாம். இது வந்து சிவதனுஷ், இது சாதாரண ஒரு போ கிடையாது. சிவதனுஷ் எப்படி எங்களோட பரம்பரைக்கு வந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு காலத்தில் வந்து சிவனுக்கும் சதிக்கும் கல்யாணம் ஆச்சு, சதிதேவிக்கும் கல்யாணம் ஆச்சு. அதுக்கு வந்து அவளோட சதிதேவியோட அப்பா தக்ஷனுக்கு வந்து அவ்வளோ அதில் சந்தோஷம் இல்லை. ஏன்னா சிவன் வந்து ரொம்ப வந்து ஒரு சாதாரணமாக இருந்தா, ஆனால் தக்ஷன் வந்து இந்த உலகத்துக்கே ராஜாவாக இருந்தா, தன்னோட பொண்ணை அதுக்கு தனக்கு ஈக்குவலான ஒரு ராஜா அது மாதிரி யாருக்கோ கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலே தவிர, சிவனோட மகிமை வந்து தக்ஷனுக்கு தெரியாமல் இருந்தது. வெறும்ன வந்து டியர் ஸ்கின்னை போத்திண்டு, அதுக்கப்புறம் வந்து விபூதியெல்லாம் மேலே பூசிண்டு, இது மாதிரி பாம்பெல்லாம் மேலே சுற்றிண்டு, இதெல்லாம் ஒரு கோலமா அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு அதோட மகிமை தெரியாமல் ஒரு மாதிரி ரொம்ப வந்து பேடாக பேசினாலாம். ஹி வாஸ் நாட் வெரி ஹாப்பி வித் சத்தி அட் ஆல். அதனால இவர் ஒரு பெரிய யாகம் பண்ணுறச்சே தன்னோட பொண்ணையே கூப்பிடவே இல்லையா, இந்த சத்தியை மட்டும் கூப்பிடவே இல்லையா. ஆனால் சத்திக்கு வந்து தன்னோட அப்பா ஒரு யாகம் பண்ணுறா, எல்லாரும் வரா, நான் என்னோடய அம்மாவை பார்க்கலாம், என்னோடய சித்தியை பார்க்கலாம், என்னோட அத்தான ரிலேட்டிவ்ஸையும் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு குஷியில் வந்து ரொம்ப சிவன்கிட்ட கேட்டுண்டு கிளம்பி போனாலாம். சிவன் சொன்னாலாம் நம்மளை கூப்பிடாத இடத்துக்கு நம்ம போகக்கூடாதுன்னு சொன்னாலாம். ஆனால் அதை கேட்காம சதிதேவி கிளம்பி போனாலாம். போனும்போது என்னாச்சு, சிவனுக்கு வந்து அந்த யாகத்தில் வந்து சிவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன் கொடுக்கணும். அதாவது எந்த ஒரு யாகம் பண்ணாலும் வந்து சிவா விஷ்ணு பிரம்மா 3 பேருக்கும் கொடுக்கணும் இல்லையா, அதில் சிவனுக்கு மட்டும் கொடுக்கவே இல்லையா. அதை பொருட்படுத்தாமல் அங்கே தேவர்கள் எல்லாமும் உட்காந்துட்டு இருந்தாலாம். இதை பார்த்த உடனே சதிதேவிக்கும் வந்து தன்னைத்தானே எரிச்சுட்டாலாம் அந்த யாகத்தை. இந்த நியூஸ் சிவனுக்கு தெரிஞ்சு சிவன் வந்து தன்னோட அந்த ஒரு போ எடுத்துட்டு அவ்வளோ கோபத்தோடு வந்து, நான் இப்போ ஒரே ஏரோவில் இந்த அத்தனை தேவர்களோட தலையும் உருள்ற மாதிரி பண்ணுறேன், ஏன்னா எனக்கு வந்து இது கொடுக்காத வந்து ஒரு நைவேத்தியம் கொடுக்காத ஒரு இடத்துல இவெல்லாம் உட்காந்து இதை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் தர்மமே இல்லாமல் போயிடுதுன்னு சொல்லி, எது வந்து வேதத்தில் ப்ரிஸ்கிரைப்டாக இருக்கோ அதன்படி நீங்கள் நடக்கலை அப்படின்னு சொல்லி சிவனுக்கு கோபம் வந்து தான். அப்போது சத்தியும் இது மாதிரி பண்ணிட்டான்னு உடனே ரொம்ப கோபம் வந்துதான். அப்போது தேவர்கள் எல்லாரும் வந்து சிவனோட காலில் விழுந்து, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்ன உடனே, சரி இனிமே இது மாதிரி தர்மத்துக்கு வந்து முரண்பாடாக யாரும் எதுவும் பண்ணக்கூடாது, எனிதிங் விச் இஸ் அதார்மிக் ஷுட் நாட் பி ஃபாலோட், என்ன ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி சிவன் சொல்லி அதை விட்டுட்டாராம். அவளை ஸ்பேர் பண்ணிட்டாலாம். அப்போ தன்னோட கையில் இருந்த அந்த போக்கு இப்போ வேலை இல்லை இல்லையா, அப்போ அதை வந்து இது மாதிரி வந்து அவரோட ஒரு பூர்வீகரான தேவவிரதா தேவராதா அப்படிங்கிற வந்து ஒரு ஜனக மகாராஜாவோட ஒரு பூர்வீகன்கிட்ட கொடுத்தாலாம். அந்த ராஜா வந்து தன்னோட புள்ளக்கிட்ட கொடுத்து அவள் வந்து பூஜை பண்ணி அடுத்த ராஜா கிட்ட கொடுத்து இப்படி வந்து இப்போ நம்ம ஜனகர்கிட்ட இருக்கு. இப்போ ஒரு நாளைக்கு வந்து என்னாச்சா, ஜனகர் வந்து தன்னோட ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டும் அந்த யாகசாலையை ரெடி பண்ணிட்டு இருந்தாராம். அது மேலும் பொல்லுமா இருந்து ஒழுங்கா இல்லை, என்ன உடனே என்ன பண்ணாராம், ஒரு மாடு வந்து மாட்டில் வந்து அந்த ஏறு பூட்டி அந்த இவால ஃபார்மர்ஸ்லாம் டில் பண்ணுவாள்யா லேண்டை, அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து அந்த மாட்டை வந்து எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி இவர் வந்து அந்த லேண்டை வந்து சரி பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருந்தாராம். பண்ணிட்டு இருக்கச்சு திடீர்னு வந்து அந்த மாடு போன பாதையில் அந்த குட்டி குட்டியாக அது வந்து ஒரு பாத்வே மாதிரி அந்த சீட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ஒரு ஃபரோ ரெடி ஆயிருக்கும் இல்லையா, அந்த ஃபரோவில் வந்து ஒரு குட்டி குழந்தை இருந்துதான். எங்கேயானு வந்து ஒரு பூமிக்கு உள்ள ஒரு புதஞ்ச இடத்துல வந்து எங்கேருந்தா ஒரு குழந்தை வருமா, அதுலேயும் இப்போ தான் பிறந்த குழந்தை அங்கே எங்கேயானு இருக்க முடியுமா, அது மாதிரி வந்து அதுவும் மாடும் அந்த இதுவும் வந்து டில் பண்ண லேண்டில் அவ்வளோ அழகாக ஒரு குழந்தை அங்கே இருந்துதான். அதை பார்த்த உடனே ஜனகருக்கு பயங்கர ஆச்சரியமா, இது என்ன எனக்கு ஒரு குழந்தை கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எடுத்து வச்சுட்டாலாம். அந்த ஃபரோக்கு வந்து சீதா அப்படின்னு பேராம். அந்த ஃபரோ அப்படிங்கிறது அந்த வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்தில் சீதை அப்படிங்கிறது தான் வார்த்தையாம். ஸோ சீதா அப்படின்னு இந்த குழந்தைக்கு பேரை வச்சுட்டு தன்னோட
பத்னி கிட்ட கொண்டு போய் கொடுத்தாலாம் அவன் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இந்த குழந்தைய வளர்த்தாலாம். இப்ப சீதா வளர்ந்துட்டு வளர ஆரம்பிச்சுட்டா அந்த சீதைக்கு வந்து எல்லாரும் வந்து பக்கத்துல இருக்கிற அத்தனை ராஜாக்கள் அத்தனை பேரும் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பயங்கர போட்டி ஆயிட்டு இருந்துதான். சரி, இந்த சீதை சாதாரண பொண்ணு கிடையாது, இவளுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல வந்து ஒரு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்து ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஜனகர் நினைச்சாராம். அப்ப என்ன பண்ணாராம், அவர் சொன்னாராம், யார் வந்து இந்த சிவதனுஷை எடுத்து அதுல வந்து அந்த காயரை கட்டி அது ரெடியா வந்து அந்த ஏரோ பூட்டுறதுக்கு ரெடியா பண்றாளோ அவளுக்கு தான் வந்து நான் என்னோட பொண்ணு சீத்தைய கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாலாம். அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ராஜாவும் சரி சரி நம்ம தான் இது என்ன ஒரு விஷயம், நம்ம தான் டெய்லி வந்து போனாரோ வச்சுட்டு தானே இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா, இவர் என்ன வீர சுல்கம் சொல்லிட்டு ஆஃப்டர் ஆல் ஒரு போ எடுத்துன்னு வந்து அதுல வந்து அந்த கயரை வந்து ஸ்ட்ரிங் பண்ண சொல்றார், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ராஜாவும் பயங்கர கான்பிடென்ட்டா இருந்தாலாம். நான் ஃபர்ஸ்ட் போயிட்டா அப்ப எனக்கு தான் ஃபர்ஸ்ட் சீதா கிடப்பாள்ல, மற்றவாளுக்கெல்லாம் சான்ஸே கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா நினைச்சிருந்தாலாம். ஆமா, இதனால எப்படி அது தூக்க முடியும், நான் தான் பண்ண போறேன் அப்படின்னு இன்னொரு ராஜா நினைச்சிருந்தாலாம். இதுக்காக ஸ்பெஷலா ஒர்க் அவுட் பண்ணி நல்லா வந்து பாடி எல்லாம் பில்ட் பண்ணிட்டு அப்படியே எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வார்ம் அப் எல்லாம் பண்ணிட்டு எல்லா ராஜாவும் வந்து மசில் எல்லாம் ஃபிளெக்ஸ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு ரெடியா இருந்தாலாம். மே அப்ப எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்க பாரு என்கிட்ட அப்படின்னு ஒரு ராஜா காமிச்சு இன்னொரு ராஜாவோட கான்ஃபிடென்ஸ் குறைக்கலாம்லாம் ட்ரை பண்ணியிருந்தாலாம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கான். கடைசியில் என்னாச்சு, ஒரு ஒரு ராஜாவாக வராலாம் அந்த போ எடுக்க ட்ரை பண்ணுறாலாம் ட்ரை பண்ணுறாலாம் ட்ரை பண்ணுறாலாம் எடுக்கவே முடியலையாம். யாரோ வந்து ஒரு பீஸ் ஆஃப் சாக்லேட்டை வச்சுட்டோம், அந்த சாக்லேட்டை நல்லா கீழே வந்து அந்த பேஸில் வந்து கம்மை போட்டு வச்சு இந்த சாக்லேட் எடு சாக்லேட் எடுன்னா நம்ம எடுக்க 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 ட்ரை பண்ணாலும் அது வரவே வராதுல. அப்படி இருந்து தான் இந்த போ யாராலையும் எடுக்கவே முடியலையா இந்த போவை. எல்லா ராஜாக்கும் ஒரு ஃபைனலாக வந்து இந்த ஜனகர் மேலே கோவமே வந்துருதான். இவா ஏதோ சீட்டிங் பண்ணுறா, நம்ம வந்து ஏமாத்துறா, நம்மளை வந்து அவமானப்படுத்திட்டா அப்படின்னு கோவம் வந்து அத்தனை பேர் வந்து மித்திலா நகரத்தையே அட்டாக் பண்ண வந்துட்டாலாம். அட்டாக் பண்ணி ஜெயிக்கவும் ஜெயிச்சுட்டாலாம். இப்போ ஜனகர் என்ன பண்ணாராம், போய் வந்து சிவியராக தபஸ் பண்ணி ஒரு வருஷத்துக்கு அவர் வந்து எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆர்மி வேணும், இவா எல்லாரையும் தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிக்கிட்ட வேண்டிண்டு அப்படி வந்து திருப்பி ஜெயிச்சு இந்த மித்திலா நகரத்தை அவர் திருப்பி கேப்சர் பண்ணிட்டாலாம். அப்படியாக இந்த போவால இதெல்லாம் நடந்தது, இது மாதிரியான ஒரு போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம். இப்போ இந்த போ யாரு எடுத்து ஸ்ட்ரிங் பண்றாலோ அவளுக்கு என் பொண்ணு சீதையை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிறது என்னோட இதுவா வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து போய் இப்போ அந்த போ எடுத்துன்னு வாங்கோ அப்படின்னு ஒரு ஆக்ஞை போட்டாரு ஜனகர். அப்போ என்ன ஆச்சா, திடீர்னு பார்த்தா இந்த ஜனகாபுரி மித்திலா இருக்கே அது திடீர்னு வந்து நம்மளோட ஜெகநாதபுரி மாதிரி ஆயிடுதான். என்னாச்சு, ஒரு பெரிய பொட்டி. இந்த பொட்டி எப்படி இருக்கு, அயோனால பண்ணியிருக்கான். அந்த பொட்டிக்கு வீல்ஸ் எல்லாம் இருக்கான். அந்த பொட்டியை இழுக்கிறதுக்கு 5000 பீப்புள் பிடிச்சி இழுக்கிறாளாம். ஜெகநாதபுரி ரத யாத்திரை பார்த்துருக்கோமா, அதுல எவ்வளோ பேரு அந்த ஜெகநாதரோட ரத்தத்தை பிடிச்சி இழுப்பா, அப்படியே மக்கள் அவ்வளோ வந்து சூழ்ந்திருப்பா இல்லையா, அது மாதிரி இருக்கா இந்த இந்த சிவதனுஷை இழுக்கிறது. அப்படி இருக்கா 5000 பேர் கஷ்டப்பட்டு இழுக்க முடியாமல் இழுத்துண்டு எல்லா இடத்துலையும் மக்கள் கூடி பாரு பாரு திருப்பி இந்த போ எடுத்துன்னு போறா. நான் சொன்னேன்ல தசரத குமாரர்கள் வந்திருக்கான்னு, ராமலக்ஷ்மணா அவளை பார்க்கறதுக்கே தேவர்கள் மாதிரி இருக்கான்னு சொன்னேன்ல, அவ ட்ரை பண்ண போறான்னு நினைக்கிறேன். சீத்தவோட சீத்தைக்கு அவ என்ன அவ்வளோ அழகா இருப்பான்னு நினைக்கிறியா அப்படின்னா வந்து ஒருத்தி பேசிக்கல. ஏய், நீ என்ன நினைச்சுட்டு இருக்க, அவளை பார்த்தாலே தேவர்கள் மாதிரி இருக்கா அப்படின்னு இன்னொருத்தி சொல்றாளாம். இப்படி எல்லாம் பேசிக்கிறாளாம் இந்த போ எடுத்துன்னு போறதை பார்த்து. ஃபைனலா அந்த போ எடுத்துன்னு வந்து இங்க டிஸ்பிளேக்கு வந்து இதுல வச்சுட்டாலாம், ராஜ்ய சபையில வச்சுட்டாலாம். சபையில வச்ச உடனே ஜனகர் வந்து ரொம்ப கவலையோட வந்து விஸ்வாமித்ரர் பார்த்து சொன்னாராம், ஏ விஸ்வாமித்ரரே, இதை வந்து தேவர்கள் கிண்ணரர்கள் கந்தர்வர்கள் ஏன் ராட்சஸா கூட வந்து ட்ரை பண்ணிட்டா, நாகர்கள் கூட வந்து ட்ரை பண்ணிட்டா, இதை எடுக்கவே முடியல. இந்த ஹியூமன் பீயிங்கா வந்து ஒரு போயுமே ஒரு மனுஷனா வந்து இது தூக்க போறான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறா அப்படின்னு கேட்டாலாம். அப்ப வந்து விஸ்வாமித்ரர் சிரிச்சுட்டே, குழந்தை போய் அதை தூக்கு அப்படின்னாலாம். எப்படி
ஒரு ஹியூமன் பீயிங்கால முடியுமாங்கிறச்சே, ஒரு மனுஷனால முடியுமாங்கிறச்சே குழந்தை போய் தூக்குங்கிறலாம். ராமர் இன்னும் குழந்தை தான் அங்கே. அந்த குழந்தை போய் இப்போ அதை தூக்க போகிறார். அவர் அங்கே போயிட்டு அழகாக அந்த போ வந்து ஒரு கையால் ஒரு பூமாலையை லிஃப்ட் பண்ணுற மாதிரி அப்படி ஈஸியாக எடுத்து அதை வந்து இது பண்ணாராம், பெருனா ஸ்ட்ரிங் பண்ணாராம். அவர் ஸ்ட்ரிங் பண்ணுறச்சி அப்படி இழுத்து பண்ணாரா, நல்லா இழுத்து பண்ணிட்டு நல்லா டைட்டாக கட்டினாரா, கட்டுறச்சி என்னாச்சா, நடுவில் அந்த போ வந்து ஸ்னாப் ஆகிட்டான், டாப் அப்படின்னு உடஞ்சுதான். உடஞ்சு என்னாச்சா, அங்கே ஒரு பெரிய பூகம்பம் வந்த மாதிரி ஒரு சத்தம், அவ்வளோ பெரிய போ. இஃப் இட் பிரேக்ஸ் எவ்வளோ ஒரு சத்தம் வரும், அதுலேயும் எவ்வளோ பவர்ஃபுல் போ. இது என்ன சாதாரண ஹியூமன் பீயிங்கோட போவா இல்லையே, இது சிவனோட போ இல்லையா. அப்போ அந்த பவர் அதை வந்து அது காட்டுறதான். அது பண்ண சத்தத்துல அங்க இருக்கிற அத்தனை பேரும் அதிர்ந்து போயிட்டாலாம், ரொம்ப பயந்து போயிட்டாலாம். ஒரு பெரிய வந்து ஒரு ஒரு தண்டா வந்ததுனாலே ஸ்கைல நம்மலாம் எவ்வளோ பயந்து போறோம், திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா வந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறச்சே, இவ்வளோ பெரிய போ ஸ்னாப் ஆச்சுன்னா எப்படி சத்தம் வரும். அப்படியே வந்து ஹோல் பிளேஸி கிட்டு 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 கிட்டுன்னு ஆடி போயிட்டான். பார்த்தோம் அது முடிஞ்சு எல்லாரும் வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு அவளால் நம்பவே முடியலாம். இட் டுக் தெம் சம் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹேப்பன்ட். அப்படி பண்ணி முடிச்சா ராமர் இந்த கையில் இந்த பீஸ் ஆஃப் த போ, அந்த கையில் இன்னொரு ஒரு பீஸ் ஆஃப் த போ பிடிச்சி நிற்கிறாராம். பிடிச்சி நின்று நவ் வாட் அப்படின்னு அவர் நிற்கிறாராம். அதை பார்த்த உடனே ஜனகர் எழுந்து, ஆஹா ராமா, யாராலையும் முடியாத ஒரு விஷயத்த நீ பண்ணிட்டே ராமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷமா, அப்படி ஒரு சந்தோஷமா. அங்கேருந்து விஸ்வாமித்திரரை பார்த்து, எவ்வளோ பெரிய வேலையை வந்து எனக்கு நீங்கள் முடிச்சு கொடுத்துட்டேன்னு, நீங்கள் வந்து சீதைக்கு வந்து இவ்வளோ ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளையை தேடி கொடுத்துட்டேலே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டு, நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்தேன்னா நான் தசரதருக்கு வந்து சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாலாம். தத்தா அஸ்து அப்படின்னாராம் விஸ்வாமித்ரர். அப்படியே நடக்கட்டும் அப்படின்னாராம். அதை போல் ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாக வந்து ரெண்டு தூதர்களை வந்து ஹார்ஸில் வந்து அனுப்பிச்சாலாம். அவள் மூணே நாளில் வந்து அயோத்தியக்கு வந்துட்டாலாம். அயோத்தியாவுக்கு வந்து சொன்னாலாம், ஜனகர் எங்களை அமைச்சிருக்கா, உங்கள் புள்ள ராமன் வந்து பெரிய சிவதனுஷை வந்து உடச்சி நம்ம சீதையை வந்து எங்களோட பிரின்சஸான சீதையோட கையை வந்து இஸ் ஒன் நெட் அப்படின்னாலாம் சொன்ன உடனே தசரதருக்கு ஹாப்பினஸ்னா ஹாப்பினஸ்ஸாக, அவ்வளோ சந்தோஷமா, என்னடா இது என் பையனை இப்படி அனுப்புறோமேன்னு கவலைப்பட்டேன், அவனுக்கு கல்யாணமே வந்துடுதா அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்பட்டாராம். ஞாபகம் இருக்கா அவர் எவ்வளோ கவலைப்பட்டு இருந்தாருன்னு. இப்போ எல்லா கவலையும் போய் ஃபுல்லாக ஹாப்பியாக ஆகிட்டாராம் அவர். இப்போ ஜனகரும் விஸ்வாமித்திரரும் உங்களை வந்து உங்களோட பரிவாரத்தோட வர சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னாலாம். குலகுரு வசிஷ்டர் அதுக்கப்புறம் வந்து அவரோட மினிஸ்டர்ஸ் எல்லாரோடையும் சேர்ந்து இவாவெல்லாம் கிளம்பி பெரிய படையை எடுத்துட்டு, சண்டை போடுற மாதிரி படை கிடையாது, பட் ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு வந்து ஒரு படையை எடுத்துட்டு, ஒரு ராஜா போனால் எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்தா போல் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நாலே நாளில் வந்து ஜனகாபுரி வந்து சேர்ந்தாலாம். இவா ஜனகர் ஜனகாபுரி வந்துட்டா அப்படின்னு வரப்போ வரா அப்படிங்கிறது வந்து நியூஸ் உள்ளே வந்து ஜனகருக்கு தெரிஞ்சு மித்திலா நகரத்தில் அவர் வந்து ஓடி வந்து இவாளை ரிசீவ் பண்ண வந்தாலாம். அவளுக்கு ரிசப்ஷன் ராஜ உபச்சாரத்தோடு தான் நடந்தது. ஆப்வியஸ்லி ஒரு ராஜாவும் இன்னொரு ராஜாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உபச்சாரம் பண்ணிட்டானா ராஜ உபச்சாரமாக தானே இருக்கும். அவ்வளோ நல்லா வந்து பயங்கர கிராண்ட் ரிசப்ஷன் இருந்ததான். அப்போ சொன்னாராம், எனக்கு வந்து உங்களோட குடும்பத்தோடு வந்து சம்பந்தம் வச்சுக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு, ஐ எம் ஸோ ஆனர்ட் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டுருந்தாலாம். அதுக்குள்ளேயும் ராமரும் லக்ஷ்மணாலும் அங்கேருந்து ஓடி வந்து தன்னோட அப்பா தசரதருக்கு நமஸ்காரம் பண்ணலாம். அங்கே ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி அந்த இடமே வந்து தேவலோகம் மாதிரி இருந்ததா, அவ்வளோ நல்லா இருந்ததா. அப்புறம் ஜனகரும் அவரோட ப்ரீஸ் எல்லாரும் உட்காந்து எப்படி இந்த கல்யாணத்தை நடத்தணுங்கிறதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலாம். அப்புறமா வந்து இவாள்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற நேரத்தில் அவள் அவ்வளோ வேலை பண்ணியிருந்தாலாம். சதானந்தர் கிட்ட வந்து சொன்னாலாம், என்னோட தம்பி குஷத்வஜன் கிட்ட சொல்லி அனுப்பு அப்படின்னாலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அவரும் அங்கே வந்த உடனே ஒரே சந்தோஷமா, அண்ணா தம்பி அப்படின்னு ரெண்டு பேரும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டாலாம் சீத்தை கல்யாணம் வந்து ஒருத்தன்னு. அது அப்போ என்னாச்சா, இது வந்து ஒரு ஒரு ரிச்சுவல் மாதிரி, அதாவது கல்யாணம் ஒரு கல்யாணம்ங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் டூ இண்டிவிஜுவல்ஸ் கம்மிங் டுகெதர், இட் இஸ் டூ ஃபேமிலிஸ் கம்மிங் டுகெதர் அப்படிங்கிற காட்டுறதோட இந்த ஒரு ரிச்சுவல் இருக்கு. இந்த ரிச்சுவலில் எப்படின்னா, கல்யாணம் ஆக போகிற பையனோட ஃபேமிலியை பற்றி,
அவளோட குருவை அவளோட குருவோ பண்டிதரோ யாரோ யார் வந்து அந்த இதில் வந்து சபையில் பேசுவாளோ அவள் வந்து சொல்லுவான். அதே மாதிரி இந்த பக்கம் பொண்ணோட ஃபேமிலி பற்றி யார் வந்து அங்கே வந்து ஸ்போக்ஸ் பர்சனோ அவள் வந்து பேசுவாள், சொல்லி இது மாதிரி ரெண்டு குடும்பங்களும் சேர்றது அப்படிங்கிறத சொல்லுவாள். இவ வெறும்னா ராமன் வந்து இவ்வளோ நல்லவன் இவ்வளோ வல்லவன், இந்த ராமன் வந்து இந்த சீதை இவ்வளோ நல்லவோ இவ்வளோ அழகானவோ இவ்வளோ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான்னு அது மாதிரி பேசுறது கிடையாது. ஸோ மேரேஜ் இஸ் ஆல்வேஸ் யூனியன் ஆஃப் டூ ஃபேமிலிஸ் அப்படிங்கிறத அவள் காட்டுறான். இங் அதனால நான் உங்களுக்கு இந்த இதை வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இதில் வந்து எப்படி வந்து ஹவு திஸ் ஹேப்பன்ட் இந்த ரிச்சுவல்ங்கிறத நான் கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்ல போகிறேன். இப்போ என்னாச்சா, தசரதர் சொன்னாராம் எங்களோட சைட்லேருந்து வந்து எங்களோட குலகுருவான வசிஷ்டருக்கு தான் வந்து எங்களோட கம்ப்ளீட்டாக குலத்தை பற்றினா இன்ஃபர்மேஷன் தெரியும், அதனால அவர் தான் எங்களோட சைட்லேருந்து இந்த ரெப்ரசன்டேஷனை பண்ணுவா அப்படின்னு சொன்னாலாம். அப்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆரம்பித்தாலாம். அப்போ சொன்னாராம் பிரம்மா கிட்டேந்து பிறந்தவர் மரீச்சி, மரீச்சியோட புள்ள வந்து கஷ்யப்பர், கஷ்யப்பரோட புள்ள விஸ்வவான், விஸ்வவான்கிறது சூரிய தேவன், அவரோட புள்ள மனு, மனு புள்ள இக்ஷ்வாக்கு, இக்ஷ்வாக்கு வம்சம் தானே வந்து ராமரோட வம்சம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வம்சத்தில் ஃபஸ்ட்டு பர்சன் வந்து இக்ஷ்வாக்கு, அவர் தான் ஃபஸ்ட்டு ரூலர் ஆஃப் அயோத்தியா. இக்ஷ்வாக்குவோட டிசெண்டன்ஸ் யாரெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், குக்ஷி, விக்குஷி, வனா, அனாரண்யா, ரித்து, த்ரிஷங்கு, துந்துமாரா, யுவனஸ்வா, மாந்தாத்தா, சுசந்தி, த்ருவசந்தி, அப்புறம் வந்து பரதா, பரதாவோட புள்ள அசிதா, அசிதா வந்து அசிதாவோட புள்ள வந்து சகரா, சகராவோட புள்ள அசமஞ்சன், அசமஞ்சனோட புள்ள அம்சுமான், அம்சுமானோட புள்ள திலீபன், திலீபனோட புள்ள பாகீரதன், பாகீரதனோட புள்ள காக்குஸ்தா, காக்குஸ்தனோட புள்ள ரகு, ரகுவோட புள்ள பிரவருத்தா, பிரவருத்தாவோட புள்ள வந்து ஷன்கன், சுதர்ஷனா, அங்கிவர்ணா, ஷிக்ராகா, மரு, பிரசுஷ்ருகா, அம்பரீஷா, நஹுஷா, யயாதி, நபகா, அஜா. அஜாவோட புள்ள தான் தசரதர், தசரதரோட புள்ளையில் தான் இந்த ராமரும் லக்ஷ்மணும் அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் முடிச்சாலாம். அப்புறம் ஜனகர் சொன்னாலாம் நான் சொல்கிறேன் எங்களோட குலத்தை பற்றி அப்படின்னு சொல்லி, நிமி அப்படின்னு ஒரு நல்ல பெரிய ராஜா இருந்தார், மூலகத்துலேயும் வந்து ரொம்ப புகழ் பெற்றவர் அவர், அவரோட புள்ள வந்து மிதி, மித்தியோட புள்ள தான் ஃபஸ்ட்டு ஜனகர், நிறைய ஜனகர்கள் இருந்திருக்கா அதில் ஃபஸ்ட்டு ஜனகர் மிதி, மித்தியோட புள்ள. அப்புறம் ஜனகரோட பிள்ளைகள் உதவாசு, நந்திவர்தனா, சுகேது, தேவராட்டா, பிருஹத்ராதா, மகாவீரா, சுத்ருதி, திருஷ்டிகேது, ஹர்யஸ்வா, மரு, பிரதிந்தகா, கீர்த்திரதா, தேவமிதா, விபுதா, மஹித்ரகா, திரிபி கீர்த்திரதா, மகாரோமா, ஸ்வரோமா அண்ட் ஹ்ரஸ்வரோமா. இந்த ஹ்ரஸ்வரோமாக்கு வந்து ரெண்டு புள்ளேல், அதில் ஒருத்தர்னா இன்னொருத்தர் வந்து என் தம்பி குஷத்வஜன் அப்படின்னு சொன்னாலாம். அப்புறம் என்னாச்சா, சுதன்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா வந்து இந்த மித்திலா நகரத்தை வந்து அவர் வந்து அட்டாக் பண்ணா, சங்காஷியா அப்படிங்கிற ராஜ்யத்துலேருந்து அவளை நாங்கள் ஜெயிச்சதுனால அந்த சங்காஷியத்துக்கு வந்து நான் இந்த குஷத்வஜனை வந்து ராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். அப்போது ஜனகர் சொன்னாலாம் என்னோட புள்ளை வந்து சீதையை, என் பொண்ணு சீதையை வந்து ராமர் கொடுக்குற மாதிரி ஊர்மேலன்னு என்னோட இன்னொரு பொண்ணை லக்ஷ்மணன் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னாலாம். அப்போ உடனே வசிஷ்டர் வந்து குஷத்வஜனுக்கு ரெண்டு பொண்கள் இருக்காளே, அவள் ரெண்டு பேரையும் பரதனுக்கும் சத்ருகனனுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கோலே அப்படின்னு சொல்லி கேட்டாலாம். உடனே தசரதருக்கு ரொம்ப சந்தோஷமா, ஆஹா ஒரு குலகுரு இருக்கிறது எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங், இது மாதிரி அவளே நம்ம நாலு குழந்தைகளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாளேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாலாம். இப்போ நாலு குழந்தைகளுக்கும் நாலு பொண்களையும் கல்யாணம் பண்ணி வைக்க போறா, இது எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜனகர் வந்து தசரதரை கேட்க, அப்போ சொன்னாலாம் நீங்கள் தான் வந்து தானம் கொடுக்க போறேன், நான் ஆஃப்டர் ஆல் தானத்தை வாங்கிக்கிறவோ, என்னால் வந்து எதையும் டிசைட் பண்ண முடியாது, இது உங்களோட இஷ்டப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். கல்யாணத்தில் வந்து கன்னிகாதானம் அப்படின்னு வந்து அந்த பொண்ணை வந்து எங்கள் ஆத்துலேருந்து உங்கள் ஆத்துக்கு வந்து அனுப்புகிறேன், இனிமே அவள் உங்கள் ஆத்து பொண்ணு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தானம் பண்ணுறதா அது வந்து ஒரு இது. இப்போ இந்த கன்னிகாக தானம் பண்ணுறச்சே அவர் என்ன சொல்கிறார், தானம் கொடுக்குறவாளுக்கு தான் வந்து அப்பர் ஹேண்ட்,
தானம் வாங்கிக்கிறவாளுக்கு லோவர் ஹேண்ட், அதனால அப்பர் ஹேண்ட் இருக்கிறவா தான் டிசைட் பண்ணணும் எப்படி கல்யாணத்தை பண்ண போறேன், எங்க பண்ண போறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ அழகா இருந்திருக்குல்ல அந்த ரிச்சுவல்ஸ் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டும் ஜனகரும் வந்து பங்குனி உத்திர தண்ணிக்கு நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு பங்குனி உத்திரத்துக்கு கல்யாணத்தை வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணுமோ அத்தனை ஏற்பாடும் பண்ணாலாம். அப்புறம் என்ன ஆச்சுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். சீதாராம்.